எடா சொன்ன அந்த கான்ட்ராக்ட்காரன் நீ முடிச்சிட்டு வாங்கலாம்னு என்னடா நீ நான் இருந்தா வேலையை முடிச்சிருக்கலாம் உன்னை எப்படி அனுப்பினு பாரு வா இல்லையா நேரம் டேய் ராசு வாடா ஐயா தேங்காய் கடை வந்தானா வரலைங்கய்யா தென்னை தண்ணி பாய்ச்சிட்டியா ஆ பாய்ச்சிட்டேங்க வாழை மரத்துக்கு பாய்ச்சிட்டேங்க மாங்கனுக்கு ஐயா மறந்துட்டீங்க டேய் போடா வெண்ணமனை ஆளப்பா ஏய் நீ எங்கே போகிற இங்கே வா இங்கே வா நல்லா கிழங்கு மாதிரி இருக்காயா என்ன புஷ்பா வேலையெல்லாம் எப்படி போய்க்கிறது நல்லா போய்கிட்டு இருக்குங்கய்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை அதுக்குள்ள புஷ்பா தென்னந்தோப்பு ஒத்தையாக வேலை பார்க்குறேன் ஏதாவது ஒன்று உனக்கு ஆகி போச்சுன்னா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது சரியா நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறேன் நீ ஒன்றும் கவலைப்படக்கூடாது புரியுதா நீ என் செல்லை குட்டி என் தங்கம் என் புச்சு குட்டி எல்லாம் நீ தான் நம்ம மோட்டர் ரூமுக்குள்ளே போய் மற்ற வேலையை பார்ப்போம் எனக்கு அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்குண்டு ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட தான் கேட்டிருந்தேன் மறந்துட்டீங்களா செல்லக்குட்டி உனக்கு செய்யாமையா உங்கள் ரெண்டுக்கும் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் ஆ செய்கிறேன் செய்யாமல் போகிறதில்ல என் புஜ்ஜு குட்டி எல்லாம் உனக்கு தான் சரியா வரவா ரவிதா பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஆ சரியா சரி அப்புறம் கூப்பிடுறேன் என்ன போமா போகலாம் வாடா இந்த ஃபோன் போய்கிட்டே இருப்பியா இல்லைண்ணே இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு ஒன்றும் இல்லைண்ணே எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்கணும்டா சரி பார்த்துருவோம் சரியா போயாமல் எனக்கே ஃபோன் பண்ணிட்டு ஆ ஆ நாம கரெக்டாக இருந்தாச்சேன் இந்தா நான் முக்கியில் வேலை ஆக்குறேன் பாரு முத்துப்பாண்டி வேலை கரெக்டாக பாண்டி புரியுதா சொல்கிறதா தான் நீ கேட்பேன் கமான பையனே பார்த்து மெதுவாக திருப்பா முத்துப்பாண்டி வண்டி கரெக்டாக ஓட்டுவில்ல ஏய் என் முத்துப்பாண்டிக்கு சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துரு சரியா எதுவும் குறை வச்சுக்கூடாரா நம்ம கூட வேலை ஆக்குறோம் நம்ம தான் புள்ள மாதிரி பார்த்துக்கணும்
ஏய் தண்ணி யாரும் ஒப்பனை ஊற்றுவேன் இந்த ஊற்றுறீங்க ஏய் போதும் 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 இப்பாட்டு சாப்பிடுங்க ஆ ஐயா ஐயா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க ஐயா ஐயோ ஐயா சரக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றுவாங்க போதுடா விடா நீ எந்த கவலையும் படாத ஐயா நீங்கள் சொன்னால் சரிங்கய்யா உனக்கு எது வேணாலும் கேளு சரி உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் சரி ஆ ஐயா கட்டிங் ஊற்றவா ஊத்துறா டேய் கொஞ்சமாக ஊத்துறா தண்ணி நிறைய ஊற்றுவாங்க கொஞ்சமாக ஊத்து ஐயா குடிங்கய்யா நீ சாப்பிட்றா நீ சாப்பிட்றா இல்லை வேணாங்கய்யா வேணாங்க டேய் நீ சாப்பிட்றா உங்கள் முன்னாடி நான் எப்படிங்கய்யா நான் சொல்கிறேன்ல நீ சாப்பிட்றா சாப்பிடு எங்கெல்லாம் வெக்கப்படாரா ஆ மெதுவாக மெதுவாக குடிடா இந்த முறுக்கு சாப்பிடு சாப்பிட்றா நீங்கள் சாப்பிடுங்கய்யா டேய் சாப்பிட்றா டேய் தோப்பே என் தோப்பு சுற்றி இருக்கிற சொத்து பொத்து பூரா ஏன் சொத்துதேன் சரிங்க யாருக்கு செய்ய போகிறேன் உனக்கும் புஷ்பாவுக்கும் தான் நான் இறங்க வரைக்கும் புஷ்பாவையும் ஒன்றையும் கைவிட மாட்டா சாப்பிட்றா ஹலோ மாப்பிள்ள அந்த ப்ராஜெக்ட் பேசி முடிச்சாச்சு 300,000 ரூபா கொடுத்தாங்க இங்கே தான் இருக்குது காசெல்லாம் கொடுத்துட்டாங்கடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போல உடம்பு ரொம்ப அலுப்பாக இருந்துச்சு அதான் தோப்பை பக்கம் வந்துட்டேன் தோப்பில் வந்தால் தான் மாப்பிள்ள கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும் பணம் வாங்கியாச்சுல நீ நம்ம ராஜ்யந்தான் சரி வை வை டேய் புஷ்பாங்கடா உள்ள இருக்காங்கயா சரி சரி சரக்கடி நீ சாப்பிடு சரிங்க நான் வரேன் ஆ பணம் இருக்கு அவனுக்கு போட்டுருவோம் டே ஓத்தா முடிஞ்சுடா முடிஞ்சா அந்த வேலை முடிஞ்சு 300,000 ரூபா வந்துருச்சுல என்னது கிளம்புறதா 300,000 ரூபா வச்சு நாக்கா வலிக்க முடியும் கோத்தா நிறைய சம்பாதிக்கணும்டா நிறைய சம்பாதிக்கணும்னா